நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஸ்தா 5252 எஸ்எம்எல். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல், சிங்கிள் ஓனரு, எஃப்சி ரெடி கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ் இருக்குது. வண்டி பாருங்கள், லோ கிலோமீட்டர் ஒன்று தான், ஃபோர் வீல் வண்டி இது. புது வண்டியாக புது வண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம தொட்டி பார்த்துட்டு இருக்கோம், தொட்டி பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது, எந்த வேலைப்பாடும் நீங்கள் செய்ய தேவையில்லை. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. ஸ்டெப்னிலாம் பாருங்கள் அன்யூஸ் தான், லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி. வண்டி நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள், நல்லா புது வண்டி மாதிரி ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும். தொட்டி பார்த்தீங்கன்னா 10 அடி, 4 வீல் வண்டி மஸ்தால. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம். நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜெயோவில் லோடு கிங் வண்டி, பவர் ஸ்டேரிங் வண்டி, 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் தான், லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க, புது வண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள். தொட்டி நீட்டாக இருக்கும். இப்போ டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். உள்ள இன்டீரியர் பாருங்கள், லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க. தொட்டிலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும், எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்ல. வெயிட் போடாத வண்டிங்க, இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்கும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மகேந்திரா லோடு கிங், சிங்கிள் ஓனர் தான், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம். நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் வந்து சேலம், சேலமில் இரும்பால ரோட்டில் சித்தனூர் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குது. நேரில் வாங்க, வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சர் ப்ரோ 1055. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015, ஒரு சிங்கிள் ஓனர். டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31/3/2023 வரைக்கும் இருக்குது. லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான், வண்டி நல்லாயிருக்கும். ஆயில் ப்ரூஃப் கண்டெய்னர் இது. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு, ஷோரூம் பீஸ் தான். நேரில் வாங்க, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 11 லேக்ஸ் சொல்கிறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிளாக பண்ணிக்கலாம். டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. ஸ்டெப்னியும் இருக்குது. கண்டெய்னரு பஃப் கண்டெய்னர் தான் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும் கண்டெய்னரு. இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளே பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், கண்டெய்னர்லாம் நீட்டாக இருக்குது. இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா மீன், பால் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டெய்னரில். இப்போ பாருங்கள் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. 2015 மாடல், ஒரே ஓனரு, ஈச்சர் ப்ரோ 1055. எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸும் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. டேக்ஸும் கரண்ட்டில் இருக்குது. லோன் வேணுன்னா லோன் போட்டுக்கலாம் வாங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் லோன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 லேக்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி வந்து ஈச்சர் ப்ரோ 2049. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2020, ஒரே ஓனரு, BS4 வண்டி. இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் போட்டு கொடுத்துறோம். இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது. இது பாருங்கள் டயர் கண்டிஷன்லாம் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸ் புது வண்டியாட்ட இருக்கும். இப்போ பாருங்கள் தொட்டி நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இன்டீரியர் பார்த்துட்ருக்கோம், இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. சீட் கவர் கூட இன்னும் கிழிக்காமல் இருக்குது. ஷோரூம் பீஸ் வண்டி, புது வண்டி மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 லேக்ஸ் வருது. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம், எந்த செலவும் பண்ண தேவையில்லை. லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க, வெயிட்டும் போடல இந்த வண்டிக்கு. நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டா 407 டேங்கர் பார்க்க போகிறோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் டேங்கர். ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. எஃப்சி வந்து ரெடி கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டுடலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது டேங்கர் பாருங்கள். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 லிட்ரு. டீசல் டேங்கருக்கு ஓட்டலாம். இப்போ நம்ம வந்து உள்ள வண்டிக்குள்ளே பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செலவும் பண்ணாமல் ஓட்டலாம். 2012 மாடல், டீசல் டேங்கர் வண்டி. இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும்.
பாருங்க, வண்டி நல்லா நீட்டா இருக்கும். இன்ஜினும் நல்லா இருக்கும். எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்ல. நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஓட்டிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனரு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 லேக்ஸ் கோட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் ரேட்டு. நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாடா 909. இது வந்து 2011 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். எஃப்சி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு. வண்டி பாருங்க, இது 17 ஃபீட். இது இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கு. பாருங்க, க்ளோஸ்டு பாடியா, க்ளோஸ்டு பாடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணா க்ளோஸ்டு பாடியா வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட ஓப்பன் பாடியா கூட தந்துடலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். மலைக்கு மலை அந்த மாதிரி இதுக்கோசரம் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்டு பாடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பாடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உள்ள இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் நீட்டாக இருக்கும். சீட் கவர் போட்டு எல்லாம் மேட்லாம் புதுசு போட்டிருக்கோம். பாருங்க, இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011, சிங்கிள் ஓனர் தான். ஒரு 2 மாதம் இருக்கு, இன்சூரன்ஸ் ஒரு 1 மந்த் இருக்கு. பாருங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,50,000. நேரில் வாங்க, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். எல்லா ப்ரைஸும் இங்கே நெகஷியபிள் தான். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாடா அல்ட்ரா 812. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு, எஃப்சி 2 இயர்ஸ் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. 6 வீல், மொத்தம் 6 வீல் வண்டி. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது. தொட்டிலாம் பாருங்கள் நீங்களே, புது வண்டி கணக்காக தான் இருக்கும். 2015 மாடல் இது. பாருங்க, இதோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ் தான். புது ஸ்டெப்னி மாதிரி என்ன அப்படியே கல்ட்டாமல் வச்சுருக்காங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. புது வண்டி இது தான், ரொம்ப கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்கள், புது வண்டி மாதிரி தான் இருக்கும். மாடல் பார்த்தீங்கன்னா 2015, சிங்கிள் ஓனரு, டாடா அல்ட்ரா 812. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. பாருங்கள், புது வண்டி மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,50,000. நேரில் வாங்க, எல்லா ப்ரைஸும் நெகோஷியபிள் தான். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம். வாங்க. வணக்கம், வண்ண மீடியா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வண்டி சேல்ஸ் சைடு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சேல்ஸுக்கு முன்னாடி நம்ம கன்சல்ட்டிங்கில் என்னென்ன வேலை இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கன்சல்ட்டிங் ஒர்க் பண்ணி பார்க்குறதுல வண்டியோட பாடி ஒர்க்ஸ், டிங்கிரி ஒர்க்ஸ், பெயிண்டிங், ஸ்டிக்கர், சீட் கவர், மெக்கானிக்கல் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம். இப்போ அடுத்தடுத்த பாட்டில் நீங்கள் அதில் பார்க்கலாம். நம்ம பார்க்குறது இப்போ ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங். இது நீங்கள் எப்படி வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பலப்புறம் மெயின் ரோட்டில் சித்தனூர் எங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. நீங்கள் சேலம் ஜங்ஷன் வந்துட்டு இந்த கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். வாங்க, இப்போ நம்ம சேல்ஸுக்கு முன்னாடியும் சேல்ஸுக்கு அப்புறமும் என்னென்ன வேலை நம்ம கம்பெனியில் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியும் வண்டி வாங்கினதுக்கு அப்புறமும் என்னென்ன வேலை நடக்குதுன்னு இதில் பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி எடுத்துட்டிங்கன்னா, இந்த வண்டி டாடா அல்ட்ரா, இது அட்வான்ஸ் போட்டாங்க. வண்டிக்கு எஃப்சி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வண்டி நம்ம பட்டறை கொண்டு வந்துட்டோம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிலேருந்து. இந்த வண்டிக்கு டிங்கர் ஒர்க்ஸ், பெயிண்டிங் ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் பார்த்து தரணும். இதே மாதிரி உங்களோட வண்டிக்கும் எஃப்சி ஒர்க் பார்க்கணுன்னா, நீங்கள் வண்டி வாங்காமையே உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட வண்டி வச்சுருக்கீங்க, அந்த வண்டிக்கு எஃப்சி ஒர்க் பண்ணும். எஃப்சி போகுது சார், எனக்கு எஃப்சி ஒர்க் பண்ணித்தாங்கன்னா நம்ம நீங்கள் வண்டி கூட நம்ம கன்சல்ட்டிங்கில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி ஒர்க்ஸு, டிங்கரிங் ஒர்க்ஸு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஸ்டிக்கரு, டெய்லர் மொதல் கூட நம்மள்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு இடையில ஒன்று வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது டெலிவரிக்கு மட்டும் வந்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே A to Z நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாடி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வேலை முடிஞ்சிருக்கு, இந்த வேலை முடிஞ்சு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் நேரில் வரணும்னு தேவையில்ல, சப்போஸ் நேரில் வரனாலும் வரலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது டிங்கர் ஒர்க்ஸ் போயிட்டுருக்காங்க. இதே நம்ம ஒவ்வொரு பிளாக் அலாட் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்கு கடைசி 3 பிளாக் கொடுத்துருக்கோம், டிங்கரிக்கு அடுத்த 3 பிளாக், பாடி பில்ட்ஸுக்கு அடுத்த 4 பிளாக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டிக்கருக்கு தனியாக நம்ம மேலே முன்னாடி கொடுத்துருக்கோம் பிளாக்கு. டெய்லருக்கு ஒரு இடம் தனியாக இடம் அலாட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தனியாக ஒரு வாட்டர் வாஷ் கூட நம்ம தனியாக வச்சுருக்கோம். நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா இன்றைக்கு சகலமும் A to Z நம்ம எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் தேவையான கண்டெய்னர்ஸ் நம்மகிட்ட வச்சுருக்கோம். இதெல்லாம் புது கண்டெய்னர்ஸ் நம்ம ஸ்பேருக்கு வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வண்டி கண்டெய்னர் தேவைன்னா இங்கே வந்து நீங்கள் இப்போ தொட்டி கொடுத்துட்டு கண்டெய்னர் இறக்கிக்கலாம், இல்லை கண்டெய்னர் கொடுத்துட்டு நீங்கள் தொட்டி ஏற்றிக்கலாம்.
இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்பேருக்கு வச்சிருக்க கண்டெய்னர்ஸ் அண்ட் தொட்டிஸ். உங்களுக்கு கம்பெனி தொட்டியே வேணா நம்ம கம்பெனி தொட்டி கூட அவைலபிளா இருக்கு. நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் நீங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு நாங்கள் ஏ டு இசட் நாங்கள் கைட் பண்றோம். ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா நீங்க நம்பி வரலாம், வந்தா உங்களுக்கு நாங்க திருப்தியா நாங்கள் செஞ்சு தருவோம். நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் பெயிண்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான் யூஸ் பண்றோம். பெயிண்டிங் மிக்சிங் வந்து நாம பண்றது இல்ல, ஆர்சிக்கல பின்னாடி கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வண்டிக்கும் என்னென்ன கலர் இருக்குன்னு அந்த கலர் தான் நம்ம போய் பெயிண்டிங் கம்பெனி கொடுப்போம். அவங்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம கம்பெனிக்கு அதாவது ஒரிஜினல் பெயிண்ட் உங்களுக்கு வண்டிக்கு வந்துடும். இது வந்து டிங்கரிங் செக்ஷன், நம்ம மூணு பிளாக் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிங்கரிங் பார்த்தோம்னா ஒவ்வொரு நூக்கன் காரும் நம்ம டிங்கர் பேஸ்ட் வச்சு நம்ம நீட்டாக தேய்ச்சி தான் வெளியே அனுப்புறோம். ஆனால் டிங்கர் பேஸ்ட் வைக்கும்போது எந்த ஒரு இஷ்யூஸும் பெயிண்டிங் வரக்கூடாதுன்னு நம்ம இங்கே ஃபைனல் செக்அப் பண்ணுறது அடுத்துக்கு பெயிண்டிங் வரும். இதெல்லாம் வேலைக்கு வந்திருக்க வண்டிங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு உங்களுக்கு பெயிண்டிங்காக வெயிட் பண்ணிருக்கு. டிங்கர் ஒர்க்ஸ் முடிஞ்சுன்னா அடுத்து பெயிண்டிங் போகும். நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்கில் இது வந்து பாடி ஒர்க் செக்ஷன். இந்த பாடி ஒர்க்ஸில் நம்ம வந்து மெயினாக சிஓடி வெல்டிங் தான் பண்ணிட்டுருக்கோம். சிஓடி வெல்டிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி வெல்டிங். உங்களுக்கு கம்பெனியில் எப்படி ஃபினிஷிங் வருமோ அதே மாதிரி நம்ம ஆசீர்வாதம் கன்சல்டிங்கும் குட் ஃபினிஷிங் வரணும்னு நம்ம சிஓடி வெல்டிங் தான் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நூக்கணுக்காரும் நம்மளுக்கு பெண்டிங்லாம் கரெக்டாக வரும்னு ஒரு பெண்டிங் மிஷின் வாங்கி போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இதுதான் நம்ம சிஓடி வெல்டிங்கோட செட்டிங். நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்கில் வாட்டர் வாஷ் வச்சுருக்கோம். வாட்டர் வாஷ் முதற்கொண்டு நம்ம கன்சல்டிங்லேயே இருக்குது. நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்கில் டிங்கர் ஒர்க்ஸ், பெயிண்டிங் ஒர்க்ஸ், வாட்டர் வாஷ் முதற்கொண்டு செகண்ட் ஹேண்டில் சேல்ஸ், யூஸ்டு கண்டெய்னர்ஸு எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை பண்ணித்தர ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஒரு டைம் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து திருப்தியாக தான் வெளியே போக முடியும். நீங்கள் ஒவ்வொரு பட்டறை பட்டறைக்கு போய் அலைய தேவையில்லை. இப்போ நீங்கள் பெயிண்டிங் முடிச்சிட்டிங்க, அடுத்தது ஸ்டிக்கர் விட்டு நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. ஒரு டைம் வண்டி உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா பாடி ஒர்க்ஸ் ஆரம்பித்து ஸ்டிக்கர் வரைக்கும் ஃபினிஷிங் குட் ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இங்கே நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம். கீழே நம்பர் கொடுத்துருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் வாங்க, உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பெஸ்ட் ப்ரைஸில் தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் தரும். நீங்கள் வெளியத்தில் கம்பேர் பண்ணிட்டு கூட நம்ம கன்சல்டிங் வரலாம். உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள், மற்ற இடத்துலையும் நம்ம இடத்துல ஃபினிஷிங் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாகோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அனுசரித்து வரலாம். உங்களோட எல்லா தேவைக்கும் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு குட் கைடன்ஸ் தரும். தேங்க்யூ.